வாகர்த்தாவிவ சம்பிருத்தோகர்த்தி வந்தே பார்வதி பரமேஸ்வரோ சோ போன கிளாஸ்ல நம்ம பதினாறாவது ஸ்லோகத்தோடு நிறுத்தினோம் இல்லையா இத்தம் காந்தி ஆவேதிதோ வேதவிதாம் வேதவி ஏனோ நிவத்தேந்திரிய விற்த்திஹி ஏனம் ஜகாத பூயோ ஜெகதேகநாத சோ வந்து இந்த மாதிரி ஜகதேகநாதக ஏனம் பூயக ஜகாத சோ இந்த உலகத்துக்கே அதிபதியா இருக்கிற அந்த ராஜாவானவன் அவன் வந்து திஜராஜ காந்திஹி சந்திரனை போல காந்தியுடையவன் ஏனோ நிவிற்த்தேந்திரிய விற்த்திஹி பாப்ப விஷயங்கள்லேந்து தூர தன்னோட இந்திரிய இந்திரியத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு இருக்கிற அந்த ராஜா ஜெகதேகநாத ஏனம் இந்த இவரை பார்த்து கௌச்ச முனிவரை பார்த்து பூயக ஜகாத திரும்பியும் உரைத்தார் சரியா பதினேழாவது ஸ்லோகம் படிங்க गुर्वर्थमर्थी श्रुतपारदृष्ट्वा रघोः सकाशात् अनवाप्य कामं गतो वदान्यान्तरमित्ययं मे मा भूत् परीवाद नवावतारः स गुर्वर्थमर्थी श्रुतपारदृष्ट्वा रघोः सकाशात् अनवाप्य कामं गतो वदान्य वदान्यान्तरम् इत्ययं मे मा भूत् परीवाद அஹ் நவாவதாரக சோ வந்து என்ன அர்த்தம் ஸ்லோகத்துக்கு அப்படின்னா இந்த ஸ்ருதபார திருஷ்வா அதாவது ஸ்ருதபார திருஷ்வா அப்படின்னாலே பலவிதமான சாஸ்திரங்களினுடைய பாரம்னா எல்லை அதை பார்த்தவர் அப்படின்னா ஹூஸ் எக்ஸ்பர்ட் இன் மெனி திங்ஸ் அப்படி இருக்கிற அந்த முனிவரானவர் என்ன பண்ணார் அந்த கௌத்ஸர் அப்படின்னா குருவினுடைய அதுக்கு கோசரம் அர்த்தம் அந்த அந்த அர்த்தத்தை சம்பாதிக்கணுங்கிறோசரம் இங்க வந்திருக்காரு சோ அர்த்தி தோன்னு போட்டிருக்கேன் உம் குருவர்த்தம் அர்த்தி அர்த்தியான அந்த கௌச்ச முனிவர் ரகு கிட்டேந்து என்ன அவருக்கு என்ன விரும்பமோ காமம் அப்படிங்கிறது குருக்கு வந்து அந்த தட்சிணைய கொடுக்கணுங்கிற விருப்பம் அது வந்து அடைய இனிமே இவங்கிட்டேது கிடைக்காதுங்கிறத தெரிஞ்சதுக்கு அப்புறம் வேற ஒரு வதான்யாந்தரம் அப்படின்னா வதான்யகா அப்படின்னா யார் வந்து கொடுக்கணும்னு மேல மேல வருவாள் அவாதான் வதான்யா வாங்கிக்கோங்கோ வாங்கிக்கோங்கோன்னு சொல்லி தானம் பண்றவாளுக்கு வதான்யன்னு பேரு வதான்யாந்தரம் அப்படின்னா வேற ஒரு டோனார் அவருகிட்ட கதக இது அயம் பரிவாத நவாவதார மே மாபூத் இப்படிப்பட்ட ஒரு பரிவாதம் அதாவது ரகு கிட்ட இந்த கவுசர் வந்திருக்கார் எதுக்கு வந்திருக்கார் அப்படின்னா தன்னுடைய குருவுக்கு தட்சினம் கொடுக்கறதுக்கு வந்திருக்கார் பட் வந்த உடனே தெரிஞ்சு கொடுத்தும் அவன் மிருப்பானையில வந்து இவருக்கு அதித்தி சத்காரம் பண்ணதை பார்த்த உடனே இந்த ராஜா கிட்ட ஒண்ணும் இல்லைன்னு அவர் தெரிஞ்சு நுட்டார் சோ தெரிஞ்ச நுட்டே போனவர் போனவரை நிறுத்தினார் நிறுத்தினுட்டு என்ன வேணுங்கிறத விசாரிச்சு ஃபுல் டீடைல்ஸா வாங்கிட்டார் ரகு இருந்த பொழுதிலும் இவர் வந்து என்ன அப்படின்னா தனக்கு என்ன கிடைக்கும் இவர்கிட்ட கிடைக்காதோ கிடைக்காது அப்படின்னுட்டு இன்னொரு ராஜா கிட்ட இந்த கவுச்சர் போயிட்டார் அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு பரிவாதம் பரிவாதம் அப்படிங்கிறது ஒரு அபவாதம் மாதிரி அதான் எங்க வாத்தியார் சொல்வார் பரிவாதம் அபவாதம் ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா கெட்ட பேரு அபவாதம்ங்கிறது ஒரு ஒரு பழிச்சொல் மாதிரின்னு சொல்லுவா அபவாதம் அப்படிங்கிறது பூர்வ ஜென்ம பாப வசாத்து வருது பரிவாதம் அப்படிங்கிறது ஒரு தப்பும் பண்ணாம அநியாயமா பழி போடுறோம் பழி வருது வத்தேடா அது வந்து உங்களுக்கு பரிவாதம் நீங்க நடத்தும்போதுன்னு சொல்லியிருக்காரு சோ அந்த மாதிரி ஒரு பரிவாதம்ங்கிறது இந்த ரகோகோ மாபூத் இந்த ரகுக்கு வந்துடக்கூடாது அதாவது இந்த ரகு நினைச்சுக்கிறான் எனக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு நம்ம சொல்லணும் இல்லையா சரியா சொல்லல ஒரு ஒரு விஷயத்த நம்ம சரியா சொல்லல அப்படின்னா அது சரியா போய் கன்வே ஆல அப்படின்னா அதனுடைய பழிச்சொல் எனக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லிப்போம் இல்லையா அதே மாதிரி ரகோஹோ அயம் பரிவாத நவாவதாரூத் ரகோ மே ரகோஹோ இந்த ரகுவான எனக்கு இந்த பரிவாதம் இந்த பழிச்சொல் அப்படிங்கிற ஒரு புதிய அவதாரம் அப்படிங்கிறது மாபூத் அவர வேண்டாம் இதான் வந்து ஸ்லோகார்த்தம் சரியா இருக்கா சோ வந்து என்ன அப்படின்னா இங்க வந்து

ஸ்ருதானாம் அப்படின்னா சாஸ்திரங்கள்னு நடக்கும் சாஸ்திரானாம் யக பாரம் திருஷ்டவான் அப்படின்னா சாஸ்திரங்களினுடைய எல்லையை எவன் பார்த்தானோ அப்படின்னா ஒன் ஹூ வாஸ் லேர்ன்ட் எவ்ரி திங் நடக்கும் சமயக் ஆப்த வித்யான்னு பாகம் இல்லையா சோ அந்த மாதிரி அந்த ஸ்ருத பார திருஷ்வா அந்த கௌச்சரானவர் குருவர்த்தம் அர்த்தி அவருக்கு வந்து ஏதாவது அவர் ஆத்துல ஏதாவது காரியம் ஆனோ வீடு கட்டணும் எனக்கு பசுமாடு வேணும் அப்படின்லாம் கேட்கல குருவர்த்தம் அர்த்தி குரு கோசரம் குருகோ அர்த்தம் குருவர்த்தம் கோசரம் வேண்டிங்க வேண்டிய ஒரு அர்த்தம் ஒரு 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 விஷயம் ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டின்னு வச்சுக்கோங்க அந்த அப்படி இருக்கிற அர்த்தி சக கௌசகா ரகோஹோ சகாஷ சகாஷாத்து ரகு கிட்ட இருந்து காமம் அனவாப்பிய அவர் எத்த விருப்பப்பட்டுண்டு வந்தாரோ அது கிடைக்காது கிடைக்க வாய்ப்பில்லை அப்படிங்கறது அப்படின்னு நினைச்சுனுட்டோ வதான் வதான்யாந்தரம் அப்படின்னா அந்நக வதான்யான் நினைப்பான் அதாவது எம மொத்த மாம் யாச்சஸ்வ இததி எங்கிட்ட வந்து யாச்சி அப்படின்னு உலகத்துல எத்தனையோ பேர் இருப்பாள்ல ரகு இஸ் நாட் த ஒன்லி பர்சன் ஹூ கிவ்ஸ் டு தீஸ் பீப்புள் ஹூ டொனேட்ஸ் ஹூ தானம் கொடுக்குறோம் ரகு ஒத்த மாத்திரம் இல்லை உலகத்துல இருந்து நிறைய பேர் இருப்பா அப்படி இருக்கிற அதாவது வததி சர்வேபியா ஏவ தாசியாமி இத்தி மனகா எவன் ஒத்த வந்து நான் எல்லாருக்கும் கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு மனசோட இருக்கானோ அவனுக்கு தான் வதான்யான்னு பேரு சோ அந்யா வதான்யான்னு சொல்லும்பொழுது வதான்யாந்தரம் அதனுடைய விபக்தி விக்கிர வாக்கியம் எப்படி அப்படின்னா அந்யக வதான்யகா இன்னும் ஒரு டோனார் இன்னும் ஒருத்தன் கொடுக்கிறவன் அவன் கிட்ட கதா அந்த ரகு கிட்ட போனான்பா கௌச்சர் ஒன்னும் கொடுக்கல அவர் என்ன பண்ணார் அந்த கௌச்சருக்கோ ஹி வாஸ் இன் டு ட்ரபிள் ஏன்னா வாயை கொடுத்து மாட்டின் விட்டார் குரு கிட்ட வரதந்து வரதந்து முனிவர் கிட்ட சோ அவரு கொடுத்தானோங்கிறது அவருடைய ஒரு கட்டாயம் ஆனா இந்த ரகுவோ அவங்கிட்ட ஒண்ணுமே இல்ல அதனால அவன்கிட்ட ஒண்ணுமே குடுக்க அவன் கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லாததுனால இந்த கௌச்சரானவர் இன்னொருத்தர் கிட்ட போயிட்டார் அப்படிங்கிற பழி யாருக்கு வரும் அப்படின்னா அந்த ரகு வந்துடும் ஒரு பரிவாத தோஷம் வந்துடும் இல்லையா சோ அந்த மாதிரி என்ன அப்படின்னா அந்த வதான்யாந்தரம் அப்படின்னா அந்யக வதான்ய எல்லாரும் வதத்தி யஹ வததி சர்வேப்பியா ஏவ அகம் தாசியாமி இது அந்த மாதிரி இருக்கிற ஒரு மனசோட இருக்கிற ஒரு வதான்யாந்தரம் கதகா இது வேற ஒரு இவங்கிட்ட போயிட்டான் அப்படிங்கிறது இது அயம் பரிவாத நவ அவதார சோ இந்த பரிவாதம் பரிவாதக இது நவாவதார அவதாரம் அப்படிங்கிறது ஜென்ரலி இன்கார்னேஷன் அப்படின்னு யோசிப்போம் இந்த மாதிரி ஒரு நூத்தனமான ஒரு பேரு என்ன அப்படின்னா என்ன என்ன ஒரு இதுன்னா அந்த பரிவாதம் என்ன பரிவாதம் அப்படின்னா வேற அந்த ரகுவால கொடுக்க முடியாததுனால வேற ஒத்தங்கிட்ட போயிட்டான் அப்படிங்கிற அந்த பரிவாத நவாவதாரம்ங்கிறது ரகோஹோ மே ரகுவான எனக்கு மாபூத் சரியா இருக்கா உங்களுக்கு உம் ஆஹ் இங்க வந்து உங்களுக்கு குருவர்த்தம்ங்கிறது உங்களுக்கு குரோகோ அர்த்தம் குருவர்த்தம் அதுக்கப்புறம் ஸ்ருத பாரதிஷ்வா வந்து ஸ்ருதானா பாரம் துருஷ்டவான் இது ஸ்ருத பார திருஷ்வா சரியா அது ஏன் திருஷ்டான்னு போட்டிருக்கலாமே திருஷ்வான்னு போடுறான் திருஷ்வா அது வந்து உங்களுக்கு திருஷன்னு வரும் சப்தம் ஐயா ஓ திருஷ்வான்னு அந்த சுவாரஸ்யம் கேட்டேன்னா எனக்கு தெரியல எதுக்கு போட்டிருக்கான்னு பார திரிஷ்வான்னு ஏதாவது இருக்கும் தெரியல

அந்தரः வருதே வதான்யாந்தர வதான்யாந்தரம் வருதே பட் நம்ம அன்யர் வதான்யः வதான்யாந்தரம் ஆமா கிராமந்தரம் கருது சொல்லுவோமே ஆமா அன்யத்தரம் அன்யா

சரியா இருக்கா ஸ்ருத பார்வ பார திருஷ்வா அப்படிங்கறது ஸ்ருதானாம் பாரம் திருஷ்டவான் இது ஸ்ருத பார்வ திருஷ்வா சரியா குருவர்த்தம்ங்கிறது குருகோ அர்த்தம் குருவர்த்தம் அதுக்கோசரம் அர்த்தி அர்த்தியாக ஆனாம் நாட் ஃபார் த அதாவது அர்த்தி ஆனது தன்னுடைய ஒரு செல்ஃபிஷ் மோட்டிவ பூர்த்தி பண்ணிக்கணும்ங்கிறதுக்கோசரம் அல்ல பிகேம் அர்த்தி ஒன்லி டு ஃபுல்ஃபில் தி டிசைர் ஆஃப் இஸ் இது நீட் ஆஃப் த குரு இல்லையா புரியுதா அதே மாதிரி என்ன அப்படின்னா பூர்வஷு எஸ் நாம சோ அத்திய பரிவாதோ மாம் प्राप्य லோகேன சம்பாவ சம்பாவித்தும் ஆரம்பத்தை இது துன்யத்தை அதாவது ரகோஹோ மே அப்படின்னு சொல்லும்பொழுது அகங்காரம் தெரியல இந்த ரகுவம்சத்துல பிறந்த நான் இந்த ரகுவான நான் என் வம்சத்துல இந்த மாதிரி பேர் யாருக்குமே வந்ததில்ல பரிவாத நவாவதாரம் குடுக்கல அப்படிங்கற ஒரு பேரு அவன் வம்சத்துல பொறந்த வா யாருக்குமே வரல அப்படி இருக்கிறமே எனக்கு இந்த ஒரு புதிய பழிச்சொல்லுங்கிறது வண்டம் புரியுதா உங்களுக்கு ஆஹ் ஆஹ் கீர்த்தின்னு சொல்லி கேட்டா ஆமா ஆமா ஓகே அதாவது பரிவாதசிய அபவாதசிய நவக அப்படின்னா அபிநவ அவதாரக பிராப்தி மாபூ திதி பிரார்த்தனா வேண்டிக்கிறான் நீ வந்து போகக்கூடாது நீ போயிட்டேன்னா எனக்கு கெட்ட பேர் வந்துரும் என்ன நினச்சிட்டு இருக்க அந்த மாதிரி இல்ல ஹி இஸ் வேண்டிக்கிறான் இஸ் மேக்கிங் அன் ஆப்ளிகேஷன் தட் வந்து நீங்க வந்து தயவு செய்து போயிடாதீங்க போயிட்டே என்ன ஆகும் அப்படின்னா என்னுடைய வம்சத்துல பிறந்தவா யாருக்குமே இந்த மாதிரி ஒரு பரிவாத இதுங்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு பழி சொல்லுங்கிறது அவர் அபகீர்த்திங்கிறது வந்தது இல்லை ஐஎஸ்எஸ்ங்கிறது வந்ததில்லை சோ அதனால நீங்க வந்து என்ன விட்டுரு டு கிட்ட போனேள் அப்படின்னா இட் இஸ் இட் இஸ் இது ஃபார் மி அன்சல்ட் ஃபார் மீ அது இன்சல்ட்ங்குறதை நான் வந்து அகங்காரத்தினால சொல்லல என்னோட வம்சத்துல பொறந்தவா இந்த மாதிரி யாருமே செஞ்சதில்ல அதனால பிளீஸ் என்ன வந்து இந்த மாதிரி டோன்ட் புட் மீ இன்ட்டு சட் சுச்சுவேஷன்ங்கிறேன் ஆமா அந்த 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 பிளமிஷ் எனக்கு வேண்டாம் அந்த ஒரு அபகீர்த்திலேருந்து நான் வெளியிலே வர முடியாது புரியதா உங்களுக்கு சரியா நீங்க வந்து வச்சுக்கலாம் சரியா நடுவே குடுக்கற ஓகேவா உங்களுக்கு வந்து அந்த இந்த சூத்திரம் பதி அபூத்யோகே ஆமா அது ஒண்ணு மாங்கி லுங்கு அது ஒண்ணு நமாங்யோகே இது கிடையாது உங்களுக்கு அந்த அகாரம் போயிடும் அட்டு போயிடும் அபூத்துன்னு வரும் லுங்குல இல்லையா

உம் சத்வம் பிரசஸ்தே மகிதே மதியே சதுர்த்தோ அக்னி டித்ராணி அஹானி அர்ஹசி சோடு அர்ஹனு யாவது என்ன அப்படின்னா சோ இஸ் மேக்கிங் அிக்வெஸ்ட் முன்னாடி ஸ்லோகத்துல எனக்கு இந்த மாதிரி நவாவதாரம் வாண்டாம் அபவாதம் அந்த பரிவாதம்ங்கிற ஒரு நவாத நவாவதாரம் மே ரகோஹோ மாபூத் அப்படின்னு சொல்லிட்டான் அதுக்கப்புறம் ஃபர்தரா வந்து அவர் பேர் என்ன கௌச்சரை வந்து நம்ப வைக்கணும் இல்லையா இந்த மாதிரி அப்பவாதம் வாண்டாம் சரிப்பா உனக்கு அப்பவாதம் வாண்டாம் எனக்கு காரியம் நடக்கலையோன்னு அப்படின்னு அவர் நிற்க முடியாது இல்லையா ரகுவுக்கு அப்பவாதம் வரப்போறதுன்னுட்டு கவுச்சர் வந்து அவருடைய குருவுக்கு வந்து தட்சிணம் கொடுக்காம இருக்க முடியுமா அவர் அவர் வேலையை பார்த்துட்டு வேற எந்த விதம் எனக்கு கிடைக்க கிடைக்கிறானோ அவரை நோக்கி போறதுதான் அவர் வேலை சோ அதுக்கு வந்து இவன் வந்து அவரை வந்து அவர் நம்பிக்கை வைக்கிற அளவுக்கு இவரை ஏதாவது சொல்லணும் சோ ஏ அர்ஹன்னு சகத்வம் பிரசஸ்தே மஹிதே மதியே அக்னியகாரே சதுர்த்த அக்னிகி இவ வசன்னு நீ என்ன பண்ணு அப்படின்னா ஸ்லோகார்த்தம் என்ன அப்படின்னா நீங்க ரொம்ப வந்து ஒரு பிரசஸ்தம் ரொம்ப புகழோட இருக்கிறவர் உரியவர் அப்படி அப்ப சாரி ரொம்ப புக பிரசித்தமாக இருக்கிறதும் ரொம்ப மகிதமாக இருக்கிற என்னுடைய அகாரை அதுக்கு போறது அப்ஜெக்டிவா அகாரம்ங்கிறது உங்களுக்கு வந்து கிரகம்னு அர்த்தம் இருப்பிடம் இந்த இடத்துல வந்து அவன் அக்னி அகாரம்னு சொல்றது அவனுடைய யஜ்னசாலா அதுல வந்து ஏற்கனவே மூணு அக்னி இருக்கும் நீங்க நாலாவது அக்னியா இருக்கு அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறான் நீங்க அதாவது அந்த அளவுக்கு அக்னி அளவுக்கு அவரை வந்து அதாவது காரபத்தியம் ஆகவனியம் தட்சிணம் அந்த மூணு அக்னி இருக்கு அதோட நாலாவது அக்னியாக நீங்க வந்து என்னுடைய யக்னிசாலால கொஞ்ச நாள் இருந்துக்கோங்கோ நான் வந்து எனக்கு கொஞ்ச நாள் இல்லை ரெண்டு மூணு நாள் இருந்துக்கோங்கோ அதுக்குள்ள உங்களுக்கு என்ன தேவையோ என்ன தேவையோ அதை நான் வந்து ரெடி பண்றேன் அப்படிங்கிற சொல்றதுதான் ஸ்லோகார்த்தம் ஹே அர்ஹன்னு சகத்வம் பிரசஸ்தே மகிதே மதியே அக்னியகாரே சோ ஹே அர்ஹன்னு அப்படின்னா உகுந்தவரேன்னு அர்த்தம் ரொம்ப அர்ஹதையோட இருக்கிறவர் அது வந்து சம்போதனம் ஏ அர்ஹன்னு சகத்துவம் அப்படிப்பட்ட நீங்கள் பிரசஸ்தே மகிதே மதியே ஆஹ் சோ பிரசஸ்தம் அப்படிங்கிறது ரொம்ப பிரசஸ்தியான பிரசித்தம்னு ஒரு அர்த்தம் பிரசஸ்தே என்னுடைய அஹ் மகிதே ரொம்ப மதிப்ப ரொம்ப என்ன சொல்ற வேல்யூபிள் அப்படி இருக்கின்ற மதியே என்னுடைய அந்த அக்னி அகாரே அந்த அக்னி இருக்கின்ற அந்த இருப்பிடத்தில் அக்னி கிரகே அப்படின்னா இங்க வந்து அவருடைய யக்னிசாலா யாம் நடத்தும் அதுல சதுர்த்தக அக்னி இவ நான்தாது அக்னியை போல வசன்னு இருந்து கொண்டு த்வித்ராணி அகானி சோடும் அருகசி த்வித்ராணி அதாவது ரெண்டு இல்லைன்னா மூன்று நாட்கள் அந்த மாதிரி அஹானி அஹானினா நாட்கள்னு அர்த்தம் சோ அஹஹ அஹனி அஹானி அந்த நாட்கள் நாட்களை சோடும் அருகசி அப்படின்னா அதாவது நீங்க வந்து ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணேன்னா நான் பண்ணி கொடுக்குறேன்னா அப்படின்னு சொல் அப்படின்னு சொல்றதும் அதிகாரம் உங்களால அந்த ரெண்டு ரெண்டு நாள் மூணு நாள் பொறுத்து கொள்ள கொல்லப்பட்டதுன்னா தொதர்த்தம் தாவது சாதையுதும் எதை உங்களுக்கோசரம் நான் உங்களுடைய அந்த காரியத்தை சாதையத்தும் அதுக்கு அதை சாதிக்கிறதுக்கு அதை சக்சஸ்ஃபுல்லா ஆக்கிறதுக்கு அகம் எதை நான் வந்து எதிஷே நடத்தோம் எதைங்கிறது இங்க வந்து எத்தி தாத்துடைய லட்லகாரம் ஒத்துவம் குருஷன் ஏகவச்சனம் பட் அர்த்தம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா பவிஷியத்த தர்த்தே லட்டு சொல்லியிருக்கா சரியா சோ த்வதர்த்தம் தாவது சாதையத்தும் அகம் எதை உங்களுக்கோசரம் நான் வந்து பிரயத்தனம் பண்றதுக்கு உங்களுடைய வேலையை முடிக்கிறதுக்கு நான் வந்து பிரயத்தனம் பண்றேன் அப்படின்னு சொல்றேன் இதுதான் ஸ்லோகார்த்தம் ஏ அர்ஹன்னு சகத்துவம் அப்படிப்பட்ட நீங்கள் பிரசஸ்தே மகிதே மதியே மூணுமே அக்னி அகாரேக்கு அப்ஜெக்டிவா போடுது இப்படி இருக்கின்ற அந்த மகிதே மதியே என்னுடைய அந்த அக்னி அகாரே அதுல அதாவது அகாரஹ ஆகாரக ரெண்டுமே கிரகம்ங்கிற அர்த்தம் தான் சரியா அதில் சதுர்த்தக அக்னி இவ நான்காவது அக்னியை போல பசன்னு இருந்து கொண்டு தித்ராணி அகானி மூன்று இரண்டு அல்லது மூன்று நாட்கள் சோடும் அரகசி நீங்க வந்து இஃப் யூ கேன் பேர் வித் பொதர்த்தம் உங்களுக்கோசரம் தாவது நானு சாதையுதும் எதை நான் வந்து ஐ வில் மேக் அன் எஃபர்ட் டு ஃபுல்ஃபில் யோர் அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவான் நீங்க எதிர்கோசரம் வந்திருக்கேடும் சோ எதேன்னு சொல்றானே வழிய நான் வந்து என்ன அப்படின்னா சாதையுதும் எதேன்னு சொன்னான் நான் வந்து சாதையேன்னு சொல்லல நான் சாதிச்சுடுவேன் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு அகங்காரம் தெரியும் அதே மாதிரி என்ன நது சாதையே ஏதச்ச ஔதத்திய பரிஜி பரிஜிகீர்ஷையா நது துசாதன புத்தியா அதே சமயத்துல நான் வந்து பிரயத்தனம் பண்றேன் அப்படின்னு சொல்லும்பொழுது

அது வந்து துசாதன புத்தியா ஏதோ வந்துட்டார் உடனே அமிச்சுட்டா நமக்கு நமக்கு வந்து லோகத்துல அபவாதம் வந்துடும் அபவாத நவாவதாரம் சொல்லிட்டான் அதனால என்ன அப்படின்னா ட்ரை பண்ற மாதிரி கொஞ்சம் நடிச்சு விடலாம் ஆனா டெஃபினட்டா நம்மளால முடியாது அப்படிங்கிற எண்ணமும் கிடையாது சோ இதுல வந்து சாதையத்தும் எதே அப்படிங்கிற ஒரு பதத்தினால என்ன சொல்ல வரார் காளிதாசன் அப்படின்னா நது சாத நது சாதையே நான் நிச்சயமா முடிக்க மாட்டேன்னு சொல்லல நான் வந்து என்ன என்னால முடியும் அப்படிங்கிற ஒரு உத்ததமும் தெரியல அதே மாதிரி துசாதன புத்தியும் கிடையாது இது வந்து பண்ண முடியாதுங்கிறது கிடையாது பெஸ்ட் டு ஃபுல்ஃபில் யுவர் அப்செக்டிவ் அப்படிங்கிறத சொல்லி முடிச்சு விடுறேன் சரியா இருக்காது அது ஏன் ஜி அது பிரசஸ்தேன்னு போட்டிருக்கான் மகத்தே மதியே புரிஞ்சுது அது என்ன பிரசஸ்தி என்ன பிரசஸ்தி அவரோட அந்த இதுக்கு அக்னிகம் பிரசாலைக்கு அதாவது பிரசஸ்தே அப்படின்னா தத் வாச யோகியத்துவம் அது அவருடைய அவர் தங்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஒரு பிரசஸ்திகரமான ஒரு இடம் இருக்க வேண்டாமா ஒரு ஒரு கெஸ்ட வந்து நீங்க வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் த இது இல்லையா அவ என்ன கேடரோ அதுக்கேத்த மாதிரி தானே நீங்க அந்த இடத்துல ஒரு கெஸ்ட அகாமடேட் பண்ணுவேன் ஒரு சின்ன பையன் வந்தானா எங்க வேணா அது ஓரமா படுத்துக்கோபான்னு சொல்லலாம் அதே ஒரு பெரியவா வந்துட்டானா யூ ஹாவ் டு அலாட் பிளேஸ் வாச யோகியத்துவம் முக்தம் அந்த மாதிரி பாப்புலராக இருக்கிற ஒரு யக்ஞாலா ஏதோ வந்து இன்னொன்று ஹோம கொண்டு வச்சுண்டு பண்ணி ஹோமம் பண்ற இடம் கிடையாது அது பலவிதமான ராஜசூய யாகம் நடந்த இடமா இருக்கலாம் அது அதுலதான் எல்லாத்தையும் கொடுத்தான் யாகத்துல யாகத்துலதான் ஈஸ் கிவன் எவ்ரி திங்

இங்க வந்து ஆஹ் அதான் வேற ஒன்னும் சோ இங்க வந்து இங்க வந்து வாக்கியம் பார்த்தேன்னா த்வித்ராணி துவேவா த்ரீனி வா இல்லையா அப்புறம் என்ன அதான் அந்த இது இருக்கு தொதர்த்தம் தாவது சாதயித்தும் எதே அப்படிங்கிற இடத்துல அகம் எதே யாவது புறா நிபாதையோர் லட்டு இது பவிஷர்த்தை லட்டுவாங்க இது வந்து நம்ம சர்க்கத்துலயும் ஒரு ஸ்லோகத்துல பாத்தோம் அங்க புறா வந்தது யாவத்துங்கிற ஒரு பிரயோகம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் யாவத் புறா நிபாதையோர் லட்டு அப்படிங்கறதுனால இங்க வந்து அஹ் யாவத்து புறா அப்படிங்கறதோட வந்து ஒரு லட்டுனுடைய பிரயோகம் வந்தது அப்படின்னா அது வந்து சம்டைம்ஸ் பவிஷ்யத் அர்த்தத்துல யூஸ் ஆகும் அப்படிங்கிற இடத்துல அவங்களுக்கு வந்து அப்படின்னு வருது இல்லையா கரெக்டா சரியா இருக்கா வேற ஏதாவது இருக்கா உங்களுக்கு வந்து இந்த அகன்னு அஹஹ அகனி அஹானி அப்படின்னு வரணும் சப்தம் சரியா அதுக்கப்புறம் இந்த பிரசஸ்தே மகிதே மதியே எல்லாம் அந்த அகாரேக்கு அப்ஜெக்டிவ் சதுர்த்தகாக்கு அக்னிகிக்கு போயிடும் அது இவ உங்களுக்கு அவ்வயம் தெரிஞ்சு கொடுத்து வசன் சத்ரு தித்ராணி அஹானி தித்ராணிங்கிறது அஹானிக்கு அப்செக்டிவா போடுது சரியா சோடும் அப்படிங்கறது உங்களுக்கு வந்து தூன் பிரத்தியாந்தம் அர்ஹசி துவது பிளஸ் அர்த்தம் துவதர்த்தம் தவார்த்தம் தவ அர்த்தம் துவதர்த்தம் உங்களுக்கு ஒசரம் புரியுறதா தாவது தாவது சயித்தும் எதை அந்த யாவது தாவது புறா இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி யாவத் புரா நிபாதையோர் லட்டு அப்படிங்கிற ஒரு சூத்திரத்தினால இந்த லட்டு வந்து அகம் எதே அப்படின்னாலும் அகம் எதிஷே அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல வரப்போம் சரியா இருக்கா ஆஹ் அதாவது பிரசஸ்தே அப்படின்னா பிரசஸ்தத்வாது அதிவாச யோகியே இது அர்த்தம் அது பிரசஸ்தமா இருக்கிறதுனால இட் இஸ் அ சூட்டபிள் பிளேஸ் ஃபார் யூ டு ஸ்டே ஃபார் டேஸ் நாட் அவரை கொண்டு மாட்டு ஸ்டேபிள் உட்கார வைக்க முடியுமா வந்து இந்த மாதிரி ஒரு அப்ஜெக்டிவ் கொடுத்தோம் அப்படின்னா அவர் மாதிரி ஒரு கௌசர் மாதிரி ஒரு பெரிய முனிவர் தங்கறதுக்கு வந்து உகுந்தமான ஒரு யக்ஞசாலா அது அப்படிங்கறத சொல்றதுக்கோசரம் அந்த பிரசஸ்தை சரியா அப்புறம் மகிதே அப்படின்னு போடும்பொழுது பொழுது ரொம்ப பூஜனை யோக்கியம் அது அப்படிப்பட்ட அந்த அக்னியகாரே என்ன மதிய என்னுடைய அக்னியாக வேற யாரோ ஒரு வேற யாரோ ஒரு பிராமணன் வீட்டுல நடக்கிற யாகசால த்ரீ அப்ஜெக்டிவ் அவர் வந்து என்ன அப்படின்னா அந்த அந்த அவர் தங்குற அந்த அக்னி அகாரத்துக்கு அவருக்கு உச்சிதமான தங்குற இடம் அப்படிங்கறத சொல்றது சார் புரியுறதா அண்ட் இட் பிலாங்ஸ் டு கிங் இல்லையா ஆமா சில பேர் வந்து சில டெக்ஸ்ட்ல மஹித இருக்கு

அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா சதுர்த்தக அக்னி இவன்னு சொல்றதுனாலையும் அந்த எக்ஸ்பிரஷன் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா அவரை நான்காவது அக்னி அப்படின்னு சொல்லும் பொழுது அவரை ஒன்னும் அவருடைய என்ன சொல்றது ஹைலி டிசர்வ் டிசர்வ்டு காம்ப்ளிமெண்ட் டு த பியூரிட்டி இல்லையா அந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய ஒரு பிரம்மச்சாரி அப்படிங்கறதையும் சொல்றார் இல்ல அதான் சரியா இருக்காங்க சரியா இருக்கா यस yes. hmm? सत्वम सत्वम प्रशस्ते महिते मदीये वसन् चतुर्तो अग्नि दिवाग्न्या अगारे वित्राणि अरह अर्ख, अहानी अर्हसि सोडम यावत्यते सादयतुम त्वस्तम सही है का नींग अद्दत तो पढ़ किरेला सर, सर? हां बढ़िंगो तथा इति तस्य अवितथं प्रतीतः प्रत्यग्रही संग्रम अग्रजन्मा

குபேராத்து நிஷ்கிருஷ்டும் அர்த்தம் நிஷ்கிருஷ்டும் சக்க சக்கமே கிட்டே இருந்து ஃபர்தரா வந்து அஹ் இது பண்ணிட்டு வரேன் குபேரனை அட்டாக் பண்ணிட்டு அவங்ககிட்ட இருந்து நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன் அப்படிங்கறத ப்ராமிஸ் பண்றேன் இதான் இதனுடைய ஸ்லோகார்த்தம் சோ வந்து அண்மையை பார்த்தேன்னா அக்ரஜன்மா பிரதீதா தசிய அவிததம் சங்கரம் ததா இது பிரத்யகிரீத் அதோட முடிச்சுலாம் ரகு அபி காம் ாம் அபே குபேராது அர்த்தம் நிஷ்கிருஷ்டும் சகமே சோ அக்ரஜன்மா அப்படின்னா யாரு யாரு ஒருத்தர் வந்து முதல்ல பிறந்தாரோ அதாவது சிரேஷ்டமான ஜென்மா யாருக்கோ அவர் சரியா சோ இந்த பிராமணகான்னு அர்த்தம் புரியுது ஆஹ் திரும்ப சொல்லுங்க சொல்லுங்க சிரேஷ்டமான ஜென்மா யாருக்கோ அவ முன்னாடி பொருத்தமா அக்ரே எஸ்ய சக அக்ரஜன்மா சரியா சோ வந்து அதாவது இங்க இவர் வியாக்கியானத்துல இருந்து வாங்க போட்டிருக்கு அக்ரஜன்மா அப்படின்னா தேகி ஸ்ரத்தேயேஷு ஸ்ரத்தானா பவந்தி இது பாவா நம் நம்பிக்கை வைப்பவர்களுக்குள் ரொம்ப முதன்மையானவர்கள் அதாவது ஐ ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது அவளுக்குள்ள சிரேஷ்டமா யார் இருக்காருன்னா இவாதான் இருப்பான் அதான் அக்ரஜன்மாங்கிறது பிராமணாகன்னு அர்த்தம் புரியுதா உங்களுக்கு அக்ரஜன்மா இஸ் பிராமணகா சோ வந்து என்ன அக்ரஜன்மா பிரதீதா அப்படின்னா ஒரு அர்த்தம் ஹிருஷ்டகா இங்க வந்து ரொம்ப சந்தோஷம் அடைந்தவரான அவர் இது ரெண்டுமே வந்து இட்ஸ் அன் அப்ஜெக்டிவ் ஒர்க் கவுசகா அக்ரஜன்மா பிரதீதா தசிய அப்படின்னா அந்த ரகோஹோ அந்த ரகுவினுடைய அவிதத்தம் விதத்தம் அவிதத்தம்னா சத்தியம் நடத்தும் விதத்தம்னா மித்யா பொய்யே அவிதத்தம் அப்படின்னா அந்த சத்தியம் சங்கரம் சங்கரம்ங்கிறது உங்களுக்கு வந்து வாக்குன்னு நடத்தும் அவனுடைய அந்த பிரதிஜியான்னு நடத்தும் அதை ததா இது பிரத்யக்ரஹி சோ திரத் அதாவது சங்கரம்

த த ட்ரஸ்ட் நம்பிக்கை ஈ ரகு இதுல தெரியறது இல்லையா இல்ல இவர் கிட்ட வந்துட்டும் தெரிஞ்சப்புறமும் இவன் பண்ணி ஒரு நம்பிக்கை அவர்கிட்ட இருக்கிறதுனால தானே அவர் ததாறுன்னு ஒத்து நூட்டார் தெர் இஸ் நோ இனிபிஷன் ஆஹ் அப்படிலாம் இல்ல ததா இத்தி பிரத்யக்ரஹி இதெல்லாம் வந்து இந்த ஆஹ் அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்ம வந்து பாடம் எடுக்கும்போது சொல்லலாம் வார்த்தை எழுதும் போது சொல்ல முடியாது ராதாசுரம் அப்படிதான் யோசிச்சுட்டு பரவணும் அதனாலதான் ததா ஒத்துட்டாரு வார்த்தையை ததா இது பிரத்யாக்கிரகிதா ஓகே அப்படின்னு விட்டு ஒத்துனுட்டார் ரகுஹு அபி ரகுவும் கூட காம் ஆத்தசாராம் அவேக்ஷ இந்த பூமியை காம்ங்கிறது இங்க வந்து பூமிக்கு கான் பேரு சோ காம் அந்த கவுஹுன்னு பேரு சோ வந்து பூமியை என்ன அப்படின்னா எப்படிப்பட்ட ரகு அபி ரகுவும் கூட காம் இந்த பூமியை ஆத்த சாராம் அப்படின்னா அதுல இருந்து எல்லாத்தையும் புடுங்கிண்டாச்சு ஒண்ணுமே இல்ல அந்த பூமியில இனிமே ஆத்தம் சாரம் எசியாசான்னு சொல்லலாம் தாம் அந்த காமுக்கு போறது அதாவது புடுங்கப்பட்ட எல்லா சாரம்னா எசன்ஸ்ன்னு வச்சுக்கோங்க அதுல இருக்கிற அந்த இது எல்லாமே போயாச்சு அப்படி இருக்கின்ற பூமியை பார்த்து விட்டு குபேராத்து சரி இந்த பூமி கிட்டே இருந்து இனிமே பூமி கிட்டே இருந்துன்னா எக்ஸாக்ட்லி பூமி இல்ல அங்க இருக்கிற ராஜ்யம் அங்க இருக்கிற ஆள்றவா ஏன்னா எல்லாரையும் விஸ்வஜித்து யாகம் பண்ணி இவன் எல்லாரையும் வெற்றி கொண்டு அந்த யாகத்தை பண்ணான் அதுக்கப்புறம் இவன் தானத்தையும் பண்ணான் இல்லையா சோ அதனால என்ன அப்படின்னா ஆத்தசாராம் அவேட்சிய காம் ஆத்தசாராம் அவேட்சிய இந்த பூமியை இவ்வாறாக பார்த்த அந்த ரகுவானவர் பார்த்து விட்ட பிறகு குபேராது சரி எங்கே இருந்து வந்து இவருக்கு வந்து இந்த அர்த்தத்தை எடுத்துன்னு வரலாம் அப்படின்னா குபேராத்து குபேரின் கிட்டே இருந்து அர்த்தம் நிஷ்கிருஷ்டம் அவரை வந்து அவங்க கிட்டே இருந்து அர்த்தத்தை போடுங்க எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சகமே சக்கமை கமுகாந்தவ் அப்படின்னா இந்த இடத்துல வந்து சக்கமேங்கிறது டு டிசைர் அந்த ஒரு விருப்பத்தினால இறங்கினான் சக சக்கமே சரியாருக்காட்டு அப்படின்னு வரும் ஆமா சக்கமே சக்கமாத்தே சக்கமீரே அந்த மாதிரி வரும் புரியுதுதான் உங்களுக்கு இதனுடைய அர்த்தம் சோ அக்ரஜன்மா பிரதீத இங்க வந்து அதாவது இவரோட வியாக்கியானத்துல பிரதீதகாங்கறத கிருஷ்டகான்னு போட்டிருக்கேன் நல்லா தானே இருக்கு இல்லையா ஆமா கிருஷ்டா ரெண்டு பேருமே அருணகிரி நாத்தரும் அதே தான் போட்டிருக்க நாராயண பண்டிதரும் அதேதான் தான் போட்டிருக்க பிரதீதஹா கிருஷ்டகா சரியா சந்தோஷம் அடைந்த அக்ரஜன்மா பிரதீதா தசிய என்ன சந்தோஷம் அடைஞ்சாதான் ஒத்துப்பாரு வென் இஸ்இஸ் கம்ப்ளீட்லி சாட்டிஸ்பைட் ஒன்லி தென் இல் அக்ரி இமிடியட்லி இஃப் இ ஹேட் அலைட் ஒரு பெக் ஆஃப் டவுட் இருந்தது அப்படின்னா யோசிச்சு சொல்றேன் எனக்கு ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுக்குது நான் யோசிச்சுட்டும் அதுக்கப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லுவரணும் சொல்லிட்டு நம்ம மக்களா நம்ம புத்தி அப்படிதானே ஒரு கடைக்கு போறோம் நம்ம கடைக்கல அப்படின்னா இருங்க சார் நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு வருவோம் பட் பக்கத்து கடையில வாங்கி நாத்துக்கு வந்துடுவோம் அக்ரஜன்மா பிரதீத கிருஷ்டகாச கௌச்சக தசிய அந்த ரகுவினுடைய அவிததம் சங்கரம் ரொம்ப வாக்கான அந்த 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 சங்கரம் அப்படிங்கறது அந்த பிரதிஜா சரியா ஆஹ் ஆஹ் இந்த சங்கரம் எதோ ஒன்னு பாத்தேன் சரிதான் அந்த சங்கரம் அதை ததா அவ்வாறாக ஓகே அப்படின்னுட்டு பிரத்ய கிரஹீத் ஒத்துணுட்டா கிரகித்துங்கிறது உங்களுக்கு இது லுங் லுங்கு ஆஹ் பிரதம புருஷா ஏகவச்சன் கிரஹ் தாத்து லுங்கில காரம் ரகு அபி ரகுவும் கூட காம் ஆத்த சாராம் குபேராத்து அர்த்தம் நிஷ்கிரஷ்டும் சகமே நீ உபசர்க்கம் ஏகவச்சனம் சரியா ஆஹ் விக்ரவாக்கியம் பார்த்தேன்னா அக்ரேஜன்ம எஸ் ஏ சகா அக்ரஜன்மா உங்களுக்கு ஆக்சுவலி இதெல்லாம் இல்லவே இல்ல டெக்ஸ்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா வந்து எண்ணி கொஞ்சம் விக்ரவாக்கியம் தான் கொடுத்துருக்கா பட் ரகுசத்துல விக்கிரவாக்கியம் விடப்படாது ரெண்டுமே கரெக்ட் ஆத்தா சாரஹா சாதும் ஆத்தம் சாரம்னு சொல்லும் போது ஒரு அழுச்சி சொல்ற மாதிரி இருக்கு அதனால நான் ஆத்தம் சாரம் சொன்னேன் போச்சு எல்லாம் அப்படிங்கிற அந்த ஒரு எம்பசஸ் இருக்கும்னு எனக்கு தோணிது ஆத்தம் சாரம் பூமிக்கு போறது தாம் பூமி தாம் காம் சரியா வந்து மல்லிநாத்தர் வியாக்கியான ஆத்தசாரத்துக்கு என்ன போட்டிருக்காரு தெரிமோனோ நல்லா போட்டிருந்தாரு ஆஹ் கிரகித தனாம் பூமி ஆத்தசாராம் கிரிஹீத தனாம் அபெக்ஷ कुबेरात् अर्थं निष्क्रष्टुम् आहर्तुं चकाम इयेष तथा इति तस्य अवितितं प्रतीतः प्रत्यग्रही सङ्ग्रं सङ्गरम् अग्रजन्मा गाम् आत्तसारां रघुरप्यवेक्ष्य निष्क्रष्टुमर्थं चकमे कुबेरात् que okay, va y donde recicla más.